சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். விரக வேதனா விஷய வேதனா விவிருதயேஸ்வயே விபுதராகவம் விவிதசாஸ்திரபூ விரசிதசிரமம் வினதவத்வலம் விஷதவாக்மினம். இதனுடைய அர்த்தம், விரக வேதனை என்பது பிரிவு துயர். காதலனை காதலி பிரிந்ததாலே காதலிக்கும் காதலனுக்கும் ஏற்பட்ட துன்பத்தை வலியை விரக வேதனை என்று சொல்வார்கள். அதை பற்றிய வேதனா என்பதற்கு அறிவு என்று பெயர். அந்த விரக வேதனை எப்படி இருக்கும் என்கிற அறிவு விரக வேதனா விஷயமான வேதனாவாகும். அதை தேசிகர் மும்மணி கோவையிலே விவரித்தபடி நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். அதை விவரிப்பதற்காக ஆரம்பத்திலே தேசிகருடைய மும்மணி கோவையையும் அதன் அர்த்தங்களையும் கற்றுக் கொடுத்தவரான ஆச்சாரியரை ஸ்ரயே சேவிக்கிறேன். யார் அந்த ஆச்சாரியர் என்றால், விபுதராகவம் திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் ராகவா வீர ராகவாச்சாரிய சுவாமி என்பவர். அவருக்கு மூன்று பெருமைகள் இருந்தன. அந்த பெருமைகளை நினைவு கூர்ந்து கொண்டே அவரை நான் அடிபணிகின்றேன். இந்த மூன்று பெருமைகள் என்ன என்பது ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்திலே. முதலாவது, விவித சாஸ்திர பூ விரசித சமம். சாஸ்திரங்கள் பலவாறாக இருக்கின்றன, மிகவும் அதிகமாக இருக்கின்றன. தர்க்க சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், திவ்ய பிரபந்தமே ஒரு சாஸ்திரம், பட்டர் அருளி செய்வாராம் திருநெடுங்காண்டகம் என்பதே ஒரு சாஸ்திரம் என்று, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் பல வகையாக பாஷா பேதங்கள் விஷய பேதங்களுடன் அமைந்திருக்கின்றனவே, அவற்றின் நிலம் சாஸ்திரத்தின் பூமி, அந்த பூமியிலே உழவர்கள் நெல் பயிரிடுபவர்கள் நிலத்திலே உழைப்பது போல இந்த சாஸ்திரங்களுடைய நிலத்திலே உழைப்பை பண்ணினார் அந்த சுவாமி. விரசித சிரமம், ஓரிரண்டு சாஸ்திரங்கள் என்று வைத்துக் கொள்ளாமல் நிறைய பலவிதமான சாஸ்திரங்கள் என்கிற நிலங்களிலே உழைத்து உழைத்து ஆடுபட்ட அந்த சுவாமி என்பது அவருக்கு நாம் இன்றைக்கு கூறும் மூன்று சிறப்புகளிலே ஒன்று. இரண்டாவது, வினதவத்சலம். அவரிடம் அடிபணிந்த மாணாக்கர்களிடம் மிகவும் பரிவு கொண்டிருந்தார், வாத்சல்யமுடையவராக இருந்தார் என்பது. மூன்றாவது, விஷதவாக்மினம், விஷத தெளிவாக வாக்கு. அவர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு போதனா சக்தி அதிகமாக இருந்தபடியாலே அவருடைய திருவாக்கு தெளிவாக இருந்தது. வாக்கு என்பது இங்கே கருத்துக்கும் சேர்ந்து அர்த்தம் கொடுக்கும். அவர் சாஸ்திரங்களிலே இருக்கிற கருத்துக்களை தெளிவாக புரிய வைக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். இப்படி மூன்று பெருமைகளை பெற்ற அந்த சுவாமியை ஆசிரயித்து விட்டு சேவித்து விட்டு பிறகு இன்றைய விஷய உபன்யாசத்துக்கு வருகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பல வகைப்பட்ட சாஸ்திரங்களின் நிலங்களிலே பாடுபட்டவரும் பணிந்தவர் பால் பறிந்து கொண்டவரும் தெளிவாக பேசவல்லவருமான இவரை ஆசிரயித்து இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன். இதிலே வழக்கம் போல ஸ்லோகத்திலே மூன்று
சிறப்புகள் சேர்ந்திருக்கின்றன. ஒன்று, இதில் எட்டு பதங்கள் வி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறவை எட்டு இடங்களிலே சம தூரத்திலே வந்திருக்கின்றன. எந்த பதங்கள் என்றால், விரக, விஷய, விவருத்தி, விபுத, விவித, விரசித, வினத, விஷத என்று எட்டு பதங்கள். இந்த எட்டு பதங்களும் எங்கே வந்திருக்கின்றன என்று பார்த்தால், பாதத்தினுடைய ஆரம்பத்திலேயும் பாதத்தினுடைய நட்ட நடுவிலேயும், மொத்தம் நாலு பாதங்கள். நாலு பாதங்களுக்கு ஆரம்பமாக இந்த எட்டிலே நாலு பதங்கள். பாதத்தை சரியாக இரண்டாக உடைத்தால் இரண்டாவது பாதத்தின் ஆரம்பத்திலும் பி வரும்படியாக, இதை அஷ்டப்ராசம் என்று கூட சொல்லலாம். எட்டு இடங்கள் இதைத்தான் சம தூரத்திலே வந்திருக்கின்றன. ஒரு வி வந்தாயிற்று என்றால் பிறகு ஐந்து எழுத்துகளுக்கு பிறகு அடுத்த வி வரும், பிறகு இன்னொரு ஐந்து எழுத்துகளுக்கு பிறகு அடுத்த வி என்று இதே வியவஸ்தையுடன் ஐந்தைந்து எழுத்துகள் இடைவெளியிலே வி என்ற எழுத்து வந்து அது ஒரு பதத்துக்கு ஆரம்ப எழுத்தாகவும் வந்து பாத அனுப்பிராசத்தையும் ஏற்படுத்தி மற்ற அனுப்பிராசத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதுனாலே ஸ்லோகத்தை படிக்கும் பொழுதே சொல் அணி நமக்கு தெரிகிறது. விரக வேதனா, விஷய வேதனா என்று இரண்டாவது சிறப்பம்சம் இந்த உபன்யாசம் என்பதை வெளிப்படையாகவே சொல்லிவிடுவது. இன்றைக்கு விரக வேதனா என்பதை பற்றி பேசப்போகிறோம் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுவோம். மூன்றாவது, இதிலே சிலடையணியும் இருக்கிறது. வேதனா என்கிற பதத்துக்கு இரண்டு அர்த்தம். வேதனைப்படுகிறோம் என்று தமிழிலேயும் சொல்லுகிறோமே, அந்த வேதனை என்கிற வலி ஒரு அர்த்தம், பாடுபடுவது, அகப்பைப்படுவது, துக்கப்படுவது. இன்னொன்று, வேத முதலிய சொல்களிலே அறிவு என்கிற அர்த்தம் இருக்கிறது. வேதனம் என்பதே அறிதல் என்றுதான், வேதனா என்பது அதனுடைய வெண்பால் பதம், அறிவு. இன்றைக்கு வேதனை பற்றிய வேதனை வரப்போகிறது என்றால் வலி பற்றிய அறிவு வரப்போகிறது. இந்த உபன்யாசத்தின் மூலம் இந்த அறிவை விவரித்து, இது நன்றாக விவரித்து காட்டியவர் அந்த ஆச்சாரியர், அவரை அடைகிறேன் என்று இரட்டை பொருள் கையாளலும் இருக்கிறது. இப்படி வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்கள் இருப்பது தவிர விருத்தம் என்பது புதுசாக இருக்கிறது. இந்த விருத்தத்திற்கு பெயர் பூர்த்தியாகிவிட்டதா என்பது தெரியவில்லை. கிட்டத்தட்ட கோபிகா கீதத்தில் இருக்கிறது போலே ஆரம்பிக்கிறது. ஆனால் அதில் ஒவ்வொரு வாதத்துக்கும் பதினோரு எழுத்துகள் வரும், இதிலே பன்னிரெண்டு எழுத்துகள் வந்திருக்கின்றன. இந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் அந்த சுவாமியை உகக்கும். இனி ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஃ தயாத ரஞ்சானுசராஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவரே, உம்முடைய விழிகள் அடியே மேல் விழுந்து கேட்போர்கள் விரும்பும் பேச்சுகளை விளைய பண்ணட்டும். நீ என்ற எழுத்திலே ஒவ்வொரு அடியும் ஆரம்பிப்பது சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே அமைந்த போலே அதே வி என்கிற எழுத்து வரும்படியாக திசந்துரை என்கிற ஸ்லோகத்துக்கும் தமிழிலே அர்த்தம் சொல்கிறோம். பொழுதும் விழிகள் என்பது கடாட்சாகா என்பதன் அனுவாதம், அடியன்மேல் என்பது மே என்கிற பதத்தினுடைய அனுவாதம், கேட்போர்கள் என்பது ஸ்ரோத்ரேஷு என்ற பதத்தின் அர்த்தத்தை சிறிதாக அனுமதிக்கிறது. சிறிதாக என்றால் தோராயமாக அனுமதிக்கிறது. விரும்பும் என்பது அமிர்தம் கரந்தீன் என்பதனுடைய தோராயமான அனுவாதம், பேச்சுகளை என்பது சரஸ்வதீன் என்கிற பதத்தினுடைய அனுவாதம், விளைய பண்ணட்டும் என்பது திஷந்து என்பதனுடைய அர்த்தம். இவ்வாறாக அந்த ஸ்லோகத்துக்கு ஓரளவு நேரடியாக இது மொழிபெயர்ப்பாகிறது. விழிகள் அடியே மேல் விழுந்து கேட்போர்கள் விரும்பும் பேச்சுகளை விளைய பண்ணட்டும் என்று. இப்படி ஆச்சாரிய வந்தனமும் ஹயக்ரீவ வந்தனமும் பண்ணின பிறகு தேசிகன் தனியனையும் அனுசந்தித்த பிறகு இப்பொழுது உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். இன்றைய தலைப்பு வேர்க்கும்
விதிர்விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிர்க்கும் என்கிறவரி மும்மணி கோவையிலே ஆறாவது பாசுரத்திலே ஆர்க்கும் என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே இது மூணாம் வரி. இந்த வரியினுடைய விசேஷார்த்தங்களை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். சந்தர்ப்பம் என்னவென்றால், தெய்வநாயக பெருமாள் மீது காதல் கொண்டாள் தேசிகன் என்கிற நாயகி. அவள் பிரிவாற்றாமல் துன்புறுகிற சமயத்திலே அந்த துன்பத்தின் அறிகுறிகளாக வெளிப்பாடுகளாக ஆறு சொல்லுகிறார். ஒன்று கண்ணீர், இரண்டு வியர்வை, மூன்று மயிர்கூச்சல், நாலு நடுக்கம், ஐந்து வெட்கம், ஆறு பெருமூச்சு. இந்த ஆறும் தேசிக நாயகிக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. பராங்குஷ நாயகிக்கு ஏற்பட்டது போலவே தேசிக நாயகிக்கும் ஏற்பட்டிருக்கின்றன. பராங்குஷ நாயகி யார்? திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் பெண்ணுடை குறித்து பேசினாரே, அந்த நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயகி என்று பெயர். திருவாய் மொழியிலே இதே ஆறு அறிகுறிகளை காட்டியிருக்கிறார் அவர். ஆறு அறிகுறிகள் எவை என்று வடமொழியிலே சொன்னால், ஏனென்றால் பல வியாக்கியானங்களிலே வடமொழி கலந்துதான் பேசுவார்கள், பாஷ்பம், ஸ்வேதம், ரோமாஞ்சம், கம்பம், லஜ்ஜை, உஷ்ணஸ்வாசம் என்று சொல்லலாம். சில சமயங்களிலே சில வடமொழி பதங்கள் நமக்கு மேலும் தெரிந்த பதங்களாக இருக்கின்றன. ரோமாஞ்சம், லஜ்ஜை முதலியவை. உஷ்ணஸ்வாசம் இது கூட வடமொழியில் நமக்கு நன்றாக தெரிகிறது. வெவ்வுயிர்ப்பு என்று தமிழில் சொன்னால் அவ்வளவு பரிச்சயம் இருப்பதாக தெரியவில்லை. இந்த ஆறும் நாயகிகளுக்கு பிரிவு அவஸ்தையிலே ஏற்படுவதை பற்றி இன்றைக்கு கேட்கப் போகிறோம். முதலாவது கண்ணீர் என்பதே கண் பனியா என்ற பதங்களிலே சொன்னது. இது பற்றி போன வாரத்திலேயே கேட்டோம். இன்று ஒரே ஒரு வசனத்தை மட்டும் புதிதாக கேட்டோம். ராமனும் சீதையும் தண்டகாரண்யத்திலே சேர்ந்து வசித்தார்கள். பிறகு சீதையை ராவணன் அபகரித்துக் கொண்டு போய் வெகு தூரத்திலே இலங்கையிலே அசோகவனத்திலே சிறை வைத்து விட்டான். அப்பொழுது சீதாதேவி ராமனிடமிருந்து பிரிந்ததால் ஏற்பட்ட விரகத்தாலே வாடுகிறாள். ராம தூதனான ஹனுமான் ஆண்டியன் அங்கு போய் தேடி பார்க்கும் பொழுது முதலிலே தெரிகிற அடையாளம் சீதையிடம் ஹனுமானுக்கு அவளுடைய கண்ணீர் தான். சீதைக்கும் ஹனுமானுக்கும் நிகழ்ந்த முதல் உரையாடலிலே தேவியே நீர் யார் என்பதுதான் முதல் கேள்வி. அப்பொழுது உடனே கேட்கிறார் ஹனுமார், கிமர்த்தம் தவ நேத்ராப்யாம் பாரி ஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பலாசாப்யாம் விப்ரகீர்ணமிவோதகம். கிமர்த்தம், எதற்காக ததா உன்னுடைய நேத்ராபியாம் இரண்டு கண்களில் இருந்தும் சோகஜம் சோகத்தினாலே ஏற்பட்ட வாரி கண்ணீரானது ஸ்ரவத்தை தெரிவிக்கிறது? எது போல இருக்கிறது என்றால், புண்டரீக பலாசாப்யாம் தாமரை இலைகளில் இரண்டு தாமரை இதழ்களில் இருந்தும் உதகம் விப்ரகீர்ணமிவ சிதறிய ஜல பிந்து போல இருக்கிறதே. இவள் தான் ராம் அம்மாருக்கு தெரியாது இவள் தான் சீதையா என்று ஒரு சந்தேகம். இந்த அசோகவனத்தில் இருக்கிறவள் ராமர் கொடுத்த அடையாளங்களோட இருக்கிறாள், கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆகையால் இவள்தான் ராமனை தெரிந்து வாடுகிற சீதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஹேச்சியம். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கேள்வி. அவ்வளவு சோகத்திலே கூட சீதைக்கு அழகு கிடவில்லை என்கிறார் தாமர இலையை அவளுடைய கண்ணுக்கு உவமையாக கூடுவதன் மூலம். அந்த கண்ணழகு மாத்திரம் அப்படித்தான் இருக்கிறது கண்ணீர் வந்தால் கூட. ஆறு அடையாளங்களிலே மும்மணி கோவையிலே கண் பனித்தல் அதாவது கண்ணீர் சொட்டுதல் என்கிற முதல் அடையாளத்தை போன வாரம் நிறையவாகவும் நன்றாகவும் புரிந்து கொண்டாயிற்று என்ற காரணத்தினாலே இந்த வாரம் இரண்டாவதிலிருந்து விவரமாக கேட்போம். இரண்டாவது வேர்ப்பும் என்பது விரக வேதனையிலே உடம்பு வியர்த்து கொட்டுமா
திருவாய் மொழியிலே பராமகிருஷ்ணனாய் இயக்கிக்கும் இப்படிதான் வியர்ப்பது. வியர்க்கும் மழை கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மீசோரும் என்று ஒரு வரி இருக்கிறது. அங்கேயும் இந்த மும்மணிக்கோவை வரியிலே போல ஒரே வரியிலே பல பாடுகளை பல அறிகுறிகளை சேர்த்து சொல்லியிருக்கிறார். அங்கே சொன்னவை வியர்வை கண்ணீர் சுடுமூற்று உடல் சோர்வு என்ற நாள் திருவாய் மொழியில் சொன்னவை. இந்த நாளிலே முதல் மூணும், அதாவது வியர்வை கண்ணீர் சுடுமூற்று என்கிற மூன்றும் மும்மணிக்கோவையில் இந்த வரியில் இருப்பவை. நமக்கு இப்பொழுது சந்தேகம் வரலாம் வியர்வை பற்றி. எதற்காக விரகத்திலே வேர்க்க வேண்டும்? மாறாக கலவியில் அல்லவா வேர்க்கும் இலக்கியங்கள் அப்படித்தான் பாடுகின்றன. சம்போகத்தின் பொழுது சேதம் ஏற்படும் என்று. அல்லது சுடுகு அதிகமானால் அல்லவா வியர்வை வரும்? நமக்கு அனுபவம் இருக்கிறது, வெயில் காலத்திலே அதிக உஷ்ணநிலை அதிகமாகும் பொழுது வேர்த்து கொட்டும் என்று. அதற்கான பதில் இங்கே, விரகத்திலே உடலிலே தாபம் காரணமாக சூடு ஏறும். தாபம் என்பது விரக தாபம். விரகமே ஒரு அக்னியை ஏற்படுத்தும், விரகாக்னி காமத்தி என்பார்கள். அந்த சமயத்திலே தென்றலோ திங்களோ குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் கூட நெருப்பு போலே மாட்டி வளர்க்கும். இது பற்றி ஒரு பாசுரம் ஆசிரியார் திருமொழியிலே அண்டால் தான் விரக தாபத்திலே வாடும் போது தோழிகளிடம் கூறுவதாக. அவள் என்னென்ன கூறுகிறாள் தோழியிடம்? மன்னவாடை கொண்டென்னை வாட்டம் தனிய வீசீரே என்று ஒன்றும், எனக்கு உடம்பிலே சூடு பொறுக்க முடியவில்லை, ஜுவரம் வந்திருக்கிறது. என்னுடைய வாட்டம் தணிவதற்கு என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? இந்த சூடு குறைய வேண்டும் என்றால் அந்த சூடுக்கு ஏற்பட்ட காரணம் என்ன என்பதை யோசித்து அதற்கேற்ற மாதிரி குறைக்க வேண்டும். எல்லா ஜுரத்துக்கும் ஒரே மருந்து கிடையாது. எனக்கு இப்பொழுது வந்திருக்கிற சூடு காதல் விரகத்தால் ஏற்பட்ட சூடு. இதை தணிக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக சூடு தணிக்கிற மருந்துகள் எல்லாம் இதிலே பயன்படாது. என்ன வேண்டும், எந்த மருந்து வேண்டும்? நாம் நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோயினுடைய காரணத்தையும் தெரிந்து கொண்டு அப்படும்தானே மருத்துவம் பண்ண வேண்டும். என் காதலனான திருமாலினுடைய பீதாம்பரத்தை கொண்டு வந்து அவன் உடுத்தி கொண்ட அவன் துணியாலே என்னுடைய உடலிலே காற்று வீசும்படி விசிறுங்கள் என்று தன்னுடைய தோழிகளிடம் சொல்கிறார். அப்படி பண்ணினால்தான் இவளுடைய வாட்டம் சிறிது தனியும். வேறு விதமாக சைத்தியோபச்சாரங்களை பண்ணினால், அந்த இயற்கையான சைத்தியோபச்சாரங்களை ஏற்படுத்தினால் கூட வாட்டம் தீராது. அவனோடு தொடர்பு, அந்த காற்று அவனுடைய அரை துணியில் இருந்து வந்தது என்ற தொடர்பு, அதன் மூலம்தான் எனக்கு வாட்டம் தணிவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கிறார். வாடுகிற காதலிகளுக்கு அவளுடைய தோழிகள் சைத்தியோபச்சாரம் என்பதை பண்ணி உயிர் ஏற்படுத்துவது என்பதை, அவள் பிணியை குறைக்க போராடுவது வழக்கம். இது இலக்கியத்திலே அடிக்கடி கேள்விப்படுவதுதான். அந்த வகையிலே ஆண்டாளுடைய ஜுவரத்தை குறைப்பதற்கு இது ஒரு வழி என்கிறான். ஜுவரத்தின் காரணத்துக்கு ஏற்றாற்போல் மருத்துவம் அமைய வேண்டும் என்பதால் இன்னொரு வழி சொல்கிறாள். குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிரமுகத்து தடவீரே. ஆண்டாள் தம் தோழிகளை கேட்கிறாள். கண்ணனுடைய புல்லாங்குதல் தொலைகளுடைய நீர் துளிகள் இருக்குமே, அவற்றை ஆண்டாளின் முகத்திலே தடவினால் அவள் முகம் குளிர்வாகலாம். அப்படி துளிந்தால் அவளுடைய ஜுவரமும் சிறிது குறையும், இல்லை என்றால் வேர்த்து கொட்டுவது குறையாது. எந்த ஜலம் கொண்டு வந்து தெளிக்க வேண்டும் தெரியுமா? எந்த ஜலத்தை கொண்டு முகத்திலே தடவ வேண்டும் தெரியுமா? அந்த கண்ணனுடைய குழலினுடைய துளைகள் இருக்கின்றன, அவற்றில் இருக்கிற ஜல துளிகள், அவற்றாலே இவள் முகத்தை தடவி கொடுக்க வேண்டுமா? திருவாய் மொழியிலும் வந்த தந்தன்றல் வெஞ்சுடரில் தானடும் இருக்கிறது. பொதுவாக நமக்கெல்லாம் தை மாசத்து தந்தல் காற்று குளிர்ந்திருப்பதாலே இன்பம் பயக்கும். ஆனால் விரக வேதனைப்படுகிற நாயகிகளுக்கு அது மேலும் துன்பமும் வெப்பமும் தருமா? ஏனென்றால் தென்றல் திங்கள் முதலிய குளிர்ச்சி பொருள்கள்
காதலிகளுக்கு தனது காதலனுடைய இல்லாமையை நினைவுபடுத்தி மேலும் தாபத்தை அதிகரிக்குமா? நைஷதிக சரித்திரத்திலே ஒரு முழு சர்க்கமே சந்திரோபாலம்பம் என்று நாலாவது சர்க்கம் இருக்கிறது. சந்திரனுக்கு வெசவு, இந்த விரக தாபத்தில் சந்திரனை வெய்ய தோன்றும். எந்த கன்றல் கணவனுடன் இருந்த போது வெறுக்கிய இன்பத்தை கொடுத்ததோ அதே தென்றல் பிரிவு காலத்திலே பெரிய துன்பத்தை தரும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? விரகிகளுக்கு ஜுவரம் ஏற்படுகிறது, தாபம் ஏற்படுகிறது, அக்னி கொளுத்துகிறது, அதனாலே சுவேதமும் ஏற்படுகிறது என்று. இதுவரை பிரிவு வேதனை என்பதிலே இரண்டு அடையாளங்களை கேட்டு புரிந்து கொண்டோம். கண்ணீர் என்றும் வெம்மையுடன் கூடிய வெம்மையாலே ஏற்பட்ட வியர்வை என்று இரண்டாவது. அடுத்தது மூன்றாவது முகிழ்க்கும் என்பது. இதற்கு அரும்பும் என்று அர்த்தம். மலர் முகிழ்கிறது, அரும்புகிறது. இங்கே மயிர்கூச்செறியும் என்று அர்த்தம். ஒவ்வொரு மயிர்காலிலேயும் புழக்கம் ஏற்படும் என்றார். இது பற்றி அதிகமாக விவரிக்காமலே நாலாவதுக்கு போய்விடுவோம். விதிர் விதிர்க்கும் என்பது நடுக்கமடையும் என்று அர்த்தம். உடல் நடுங்கும். ஏன் உடல் நன்கு நெடுங்குகிறது? ரெண்டு மூன்று காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, மெலிந்தும் சோர்ந்தும் போனதாலே உடலில் நடுக்கம் ஏற்படலாம். அல்லது மனசினுடைய எண்ணங்களின் விளைவாகவும் உடல் நடுக்கம் ஏற்படலாம். சுந்தரகாண்டத்திலே சீதை அசோகவனத்திலே விரகத்தாலே நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்பதை வால்மீகியின் வார்த்தைகளாலே சொல்லி கேட்போம். பெரும் காற்றிலே வாழை மரம் எப்படி நடுங்குமோ நடுங்கினாளாம் சீதா. பிரபாத்தே பெரும் காற்றிலே கதளி வாழையானது யதா எப்படி பத்திதா வேப்பமானா நடுங்கிக் கொண்டிருக்குமோ அதுபோலே சா அந்த சீதையானவள் வேப்பமானா பத்திதா நடுங்கி விழுந்தார். இப்பொழுது சீதை போலத்தான் ஆண்டாளுக்கும் பிரிவு துயரானது நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டாள் சொல்லுகிறாள், உள்ளம் புகுந்தென்னை வீத்தினாலும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும். இதிலே நெய் வீத்து என்றதாலே அவள் நெய்யும்படியாக செய்து பிறகு கூத்தாட்டு காணும். உயிர் பெய்து என்றபடினாலே உயிர்ப்பு என்பது மூச்சு விடம்படியாக பண்ணி, அதாவது நெடுமூச்சு விட பண்ணி கூத்தாட்டு காணும் என்பது நடுக்கத்தை தெரிவிக்கிறார். கூத்தாட்டு என்ற பதத்தாலே நடுக்கத்தை தெரிவிக்கிறார். உள்ளம் கலங்கி நைந்து போகும்போது உயிர்ப்பு என்கிற பெருமூச்சோடு கூட வரும் கூத்தாட்டு. இந்த கூத்தாட்டு பரதநாட்டியமாகவா இருக்கும்? இல்லை, உடல் நடுக்கத்தை தான் நயம்பட கூத்தாட்டு என்கிறார் ஆண்டாள். சீதைக்கு ஏற்பட்டது வேப்பனம், ஆண்டாளுக்கு ஏற்பட்ட கூத்தாட்டு, தேசிக நாயகிக்கு ஏற்படுகிற விதிர் விதிர்ப்பு. இந்த மூன்றும் பதங்கள் வெவ்வேறானாலும் அர்த்தம் ஒன்றுதான். விதிர்ப்பு என்றால் நடுங்குவது, விதிர் விதிர்ப்பு என்றால் நடுங்கினாள் என்பது. ரொம்ப அதிகமாக நடுங்கினால் விதிர் விதிர்ப்பு. இந்த பதம் கூட ஆழ்வார்களிடமிருந்து கடன் வாங்கி கொண்ட பதம்தான். சிறிய திருமடலிலே என்று விதிர் விதிர்ப்பும் மெய் சிலிர்ப்பும் பக்கத்தில் பக்கத்தில் வந்திருக்கின்றன. இதுவரை தன் பணியாவேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் என்று நான்கு அடையாளங்களை, நான்கு விரக வேதனை விளைவுகளை புரிந்து கொண்டோம். அடுத்ததாக ஐந்தாவது என்கிற வெட்கம். பிரிவு துயரின் போது வெட்கம் எதற்காக வருகிறது? இதற்கு திருவாய் மொழியிலே ஒரு விதமாகவும், அதே திருவாய் மொழியிலே இன்னொரு இடத்திலே இன்னொரு விதமாகவும், மூன்றாவதாக நாச்சியார் திருமொழியிலே வேறு விதமாகவும் சமாதானம் கிடைக்கிறது. பிரிவில் தலைவிகள் வெட்கமடைவது எந்த நிலையிலே என்பது முதலிலே திருவாய்மொழி.
நங்கள் வரிவளையாயங்காளோ நம்முடை ஏதலரும் முன்பு நாணி. நாணி என்பது அலைவெட்டத்தை சொல்கிறாள். தோழிகளை அழைத்து பேசுகிறாள் பதாங்குசநாதிக்கு. நங்கள் என்று தோழிகளை தன்னை சேர்ந்தவர்களாக கூட்டிக் கொள்கிறாள். வரிவளை ஆயங்காள் என்று அவர்களை கூப்பிடுகிறாள். பிறகு நம்முடை என்கிற பதம் இருக்கிறது. நம்முடை என்று தனது குழுவிலே அவர்களை சேர்த்துக் கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், இந்த காதல் விஷயத்திலே, அதாவது நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஏற்பட்டிருக்கிற காதல் இருக்கிறதே, இந்த விஷயத்திலே தோழிகள் இவளுடன் ஒத்த அபிப்பிராயம் கொண்டவர்கள், இவளுடைய நன்மையை விரும்புபவர்கள். பல சந்தர்ப்பங்களிலே ஏற்படுவது போலே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பெற்றோர்கள் காதலுக்கு ஒத்துழைக்காமல் போகலாம். அன்னை முதலியவற்ற உறவினர்கள் இவர்களுக்கு ஏதலர்களாக ஆகலாம். அவர்கள் வந்து உனக்கு எதற்கு கூடா காதல் என்று தடுப்பவர்களாக இருக்கலாம். அதனாலே நம்முடை என்று ஒரு பதம், ஏதலர் என்று இன்னொரு பதம். ஏதலர் என்றால் பகைவர்கள் என்று. நங்கள் என்பது தோழிகளை சேர்த்துக் கொள்கிறது. இந்த ஒரு விஷயத்திலே தாய்மார்கள் இவளுக்கு பகைவர்கள் என்று கருத்து. அந்த பகைவரான தாய்மார் முன்பு இவள் லஜ்ஜைப்படுகிறாளாம். நாணி என்று எனக்கு தனக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை தாய்மார்களிடம் வெளிப்படுத்துவதற்கே லஜ்ஜைப்படுகிறாளாம் இந்த தலைவி. தான் கண்பணிப்பதும் வியர்ப்பதும் முகிழ்ப்பதும் விதிர் விதிர்ப்பதும் தன்னுடைய அன்னைமாருக்கு தெரிந்துவிடப் போகிறதே என்று வெட்கப்பட்டு என்று கருத்து. ஆனால் இதே திருவாய்மொழியில் இதற்கு பின்னர் ஒரு வரியில் வெழுகுவதற்கு வேறு காரணம் சொல்கிறார். காணவாரா என்று தன்னும் வாயும் துவர்ந்ததியேன் நாணி நன்னாட்டலமந்தால் இறங்கி ஒரு நாள் நீ அந்தோ என்று இதே தலைவிதான் பாடுகிறாள். நீ என்று இங்கே சொன்னது பெருமாளையே. பெருமாளிடம் சென்று கேட்கிறான். இந்த பாசுரத்திலே என்ன அர்த்தம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், சுருக்கமாக சொன்னால் திருவாராயிருப்படியிலே பிள்ளான் சொல்கிற ஒரே வரி காரணம், உன்னை நிர்குணன் என்று லோகத்தார் சொல்லுகிறார் என்று என்று. இதற்கு விளக்கமாக இன்னொரு வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறார், உனக்கு கெட்ட பெயர் வருமோ, உனக்கும் அவஜம், என்னெல்லாம்படியான சம்பந்தத்தை உடையவளான நான் லஜ்ஜித்து, அதாவது நாட்டார் உன்னை என்ன சொல்வார்களோ என்று வெட்கப்பட்டு தடுமாறினார் என்று அர்த்தம் சொல்கிறார். மணிப்பிரவாள வாக்கியத்தை முழுதாகவே வாசித்து கேட்போம் இப்பொழுது. ஆனவாரா என்று கூப்பிட்டு கண்ணும் வாயும் துவர்ந்து நான் இப்பாடுபடச் செய்தேயும் நீ வாராதொழிந்தவாறே உன்னை நிர்கணன் என்று லோகத்தார் சொல்லுகிறார் என்று அடியேந்தித்து. இது பிள்ளாருடைய முகர்புக்கிய சுற்றி. இதற்கும் வியாக்கியானமாக அமைந்த இன்னொரு வியாக்கியானம், நீ வருகிறாயோ என்று திக்குகள் தோறும் ஓயாதே பார்க்கிற கண்ணும் கூப்பிடுகிற வாயும் உலர்ந்து கண்ணநீர் கைகளால் இறைக்கும் தசை சுகம் என்று தோற்றும்படி கண் பசையற உலர்ந்து கூப்பிடும் வாயும் பசையற உலர்ந்தது என்று கருத்து. இப்படி வாராதொழிந்தவாறே நாட்டார் உன்னை என் சொல்லுவார்களோ என்று லஜ்ஜித்து என்று அங்கே இருக்கிற சுற்றி. இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். மூலத்திலே, அதாவது திருவாய்மொழியிலே, துவர்ந்து என்ற பதம் இருக்கிறது. கண்ணும் வாயும் துவர்ந்து என்று, அந்த துவர்ந்து என்கிற பதத்துக்கு உலர்ந்து என்று அர்த்தம் அகராதிகளிலும் போட்டிருக்கிறார். கண் உலர்ந்து போச்சு, வாய் உலர்ந்து போச்சு இவளுக்கு இந்த விரக வேதனை அனுபவிக்கிற நாயகிக்கு. கண் உலர்ந்து போனது ஏனென்றால் கண்ணீர் மொத்தம் வந்தாச்சு, இனிமேல் கண்ணீர் கூட வராது என்ற அவலை நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாய் உலர்ந்து போச்சு என்றால் எட்டில் மூடுவது கூட நின்று போச்சு. இதை இவர் எப்படி தெரிவிக்கிறார், வாயிலேயும் பசையே இல்லை கண்ணிலேயும் பசையே இல்லை என்கிறார். பசை என்றால் ஈரம், ஈரம் இல்லாது போச்சு கண்ணும் வாயும். ஏன் கண்ணும் வாயும் உலர்ந்து போச்சு என்றால் விடை திருவாய்மொழியில் இல்லை.
கண்ணும் வாயும் துறந்தது. அது மட்டும்தான் மூலத்தில் இருக்கிறது. திருவாய்மொழியிலே இல்லாவிட்டாலும் அதற்கான விட வியாக்கியானத்திலே இருக்கிறது. கண் ஏன் உணர்ந்தது என்றால் வழிமேல் விழி வைத்து, வைத்த கண் வாங்காமல் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதுபோல கண்ணுக்கு முழு நேர வேலை கொடுத்தேன் நான். நீ எங்கிருந்து வரப்போகிறாய், எந்த திசையிலிருந்து வரப்போகிறாய் என்பதும் தெரியாதபடியாலே நான் என்ன பண்ணேன், நாலா திக்குகளிலும் பார்த்து கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன். எதிர்பார்ப்பு இருந்ததே தவிர எதிரே பார்த்தல் இல்லை. கண் வறண்டதுதான் மிச்சம். அதே போல வாய்ப்பும் ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் உன்னை கூப்பிடுகிற வேலையை கொடுத்தேன். உன் பல பெயர்களை கூறி ஓயாமல் கூப்பிட்டு கொண்டே இருந்த காரணத்தாலே நாக்கு வறண்டதே ஒழிய நீ வரத்தானோ. நான் உனக்கு அடியவளாயிருக்க செய்தேயும் என்னை நீ பொருட்படுத்தவே இல்லை. எனக்கு இருக்கிற நிலை இதற்கு முன் கண்புலும் பகலும் கண்துகிலறியாள் கண்மணீர் கைகளால் இறைக்கும் என்று கண்ணீர் ஆராய்ப்பெருகால் அந்த கண்ணீரை நான் கைகளாலே எடுத்து இறைக்கும்படியாக இருந்ததே, அதுவே பரவாயில்லை. இப்பொழுது அதைவிட மோசமான நிலை ஏற்பட்டு விட்டது. கண்ணீர் வறண்டு விட்டது, கண் உலர்ந்து விட்டது. ஆனால் நீ வரவில்லை. இதை மற்ற பேரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அசலார்கள். எனக்கு என்னை பற்றிய கவலை விட உன்னை பற்றிய கவலை அதிகமாயிற்று. பார்ப்பவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை லட்சியமே பண்ணாமல் பார்த்து கொண்டும் கூப்பிட்டுக் கொண்டும் இருந்தவள், பார்ப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். நீ ஈவிரக்கமே இல்லாத கொடியவன் என்று ஊரால் உலகத்தார் முடிவு செட்டு விடுவார்களே. இவள் இவ்வளவு அவஸ்தை பண்ணி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவன் வரவே இல்லையே என்பதனாலே நிர்கிருணன் கூட கருணையே கிடையாது அவனுக்கு என்று நீதி பேர்கள்லாம் தீர்மானித்து விடுவார்கள். அதை நினைக்கும் போது நான் என்னையும் சேர்த்து நினைத்தேன், அந்த கெட்ட பெயரை உனக்கு நான் வாங்கி தந்ததாகுமே என்று என்னை பற்றியும் சிறிது நினைத்தேன். அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு வெட்கம் குடுங்கி தின்றது. உன்னுடைய அவப்பெயருக்கு உன்னுடைய அடியனாகிய நான் காரணமாகிவிட்டேனே என்கிற வெட்கம். என்னுடைய விரக வேதனையிலே இந்த வெட்கமும் கூட ஒரு பகுதியாகிவிட்டது. ஐயோ என்பது பகவத் விஷயம் என்கிற திருவாய்மொழி வியாக்கியான நூல்களிலே ஒன்று தருகிற விளக்கம். விரக வேதனையிலே வெட்கம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு இதுவரை இரண்டு காரணங்கள் கேட்டோம். வெட்கப்படுவது ஒருத்தியே ஆனாலும் அவள் யார் முன்பே வெட்கப்படுகிறாள் என்பதற்கேற்ப வெவ்வேறு காரணங்கள் அமைகின்றன. தன்னுடைய தாய்மார் முன் வெட்கப்படுவதற்கு வேறு காரணம், தன் காதலனான எம்பெருமான் முன்னிலையிலே சென்று வெட்கப்படுவதற்கு வேறொரு காரணம், ஊரிலே உள்ள மற்ற மானிடர் முன்பு வெட்கப்படுவதற்கு மூன்றாவதாக வேறொரு காரணமும் இருக்கிறதாக இப்பொழுது கேட்கப் போகிறோம். இந்த மூன்றாவது காரணத்தை நாச்சியார் திருமொழி இவ்வாறு கூறுகிறது. செங்கற்று கொண்டு கண்ணடையார்த்து சிறுமானிடவரை காணில் நானும் பொங்கை தலமிவை. இவளுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கிறது ஆண்டாளுக்கு, பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக் கொள்வேன் என்று. அவன் முகத்தன்றி விழியேன், பெருமாள் முன்னால் தான் போய் நிற்பான். இவளுக்கு இருக்கிற பிடிவாதத்துக்கு மேலே இவளுடைய உடல் உறுப்புகளுக்கு பிடிவாதம் இருக்கிறதாம். அவன் முகத்தன்றி விழியேன் என்று அவளுடைய கொங்கை தலமும் பிடிவாதம் பிடிக்கிறதாம். வேறு யாராவது பார்த்து விட்டால் லஜ்ஜை இவளுக்கு இருப்பது போல இவளுடைய கொங்கை தலத்துக்கும் உண்டாம். இவளுடைய சனமண்டலமானது சிகப்பான ரவிக்கையை போட்டுக்கொண்டு செங்கற்று கொண்டு அதற்குள்ளே மறைந்திருக்குமாம். பிறர் வரும் பொழுது தன்னுடைய பரிமாணத்தை கூட குறைத்துக் கொண்டு மறைந்திருக்கும் என்று வியாக்கியானம் எழுதுகிறார். வெட்கும் காரணமாக அவனிடம் மட்டும் அது வெட்கப்படாதான். இந்த வெட்கத்துக்கான மூன்று காரணங்களையும் சேர்த்து இப்படி சுருக்கலாம். இவள்
தாய்மார்களிடம் வெட்கப்படுவது தன் காதல் நோயின் அடையாளங்களும் அறிகுறிகளும் தாய்களுக்கு தெரிந்துவிடப் போகிறதே என்ற வெட்கம். எம்பெருமானிடமே வெட்கப்படுவது தன்னாலே அவனுக்கு பேர் கெடப்போகிறதே என்கிற வெட்கம். பிரஜனங்களிடம் வெட்கப்படுவது அவன் முகத்தன்றி விழிக்க மாட்டேன் என்கிற வெட்கம். இப்படி மூன்று வெவ்வேறு காரணங்களாலே மூன்று வெவ்வேறு சாராரிடம் நமது தலைவி விலக காலத்திலேயும் வெட்கப்படுகிறான். இதுவரை கண்பனிக்கும் வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்கும் என்று ஐந்து பாடுகள் ஐந்து அவஸ்தைகளை கேட்டாயிற்று. இப்போது ஆறாவதும் கடைசியுமான ஒரு பாடு வெவ்வுயிர்க்கும் என்பது உயிர்ப்பது என்றால் மூச்சு விடுவது என்று அர்த்தம். வெவ்வுயிர்ப்பது என்றால் வெம்மையுடன் மூச்சு விடுவது, அதாவது உஷ்மஸ்பாசம். இதற்கு முன் கூடிய ஐந்து அறிகுறிகளை விட இந்த பாடு பெரும்பாடாக இருப்பதால் இதை கடைசியாக சொல்லி முடிக்கிறார். இந்த ஆறு பாடுகளை விரக வேதனை காரணமாக வெப்பமான மூச்சு வெளிவருகிறது இந்த தலைவியிடமிருந்து. இதற்கு முன்னே பராங்குஷராயிக்கு கூட இதே அவஸ்தை ஏற்பட்டது. அப்போது அதை திருவாய்மொழி எப்படி வர்ணிக்கிறது? அதற்கும் முன்னாக ராமாயணத்திலே சீதா தேவிக்கு இந்த அவஸ்தை ஏற்பட்ட போது அதை வால்மீகி எப்படி வர்ணிக்கிறார்? இவ்விரண்டுக்கும் நடுவிலே கோபிகா ஸ்திரீகளுக்கு இந்த அவஸ்தை ஏற்பட்டதாக திருவாய்மொழி எப்படி வர்ணிக்கிறது என்று மிக சுருக்கமாக இப்போது கேட்போம். முதலிலே வால்மீகி ராமாயணத்திலே சீதா தேவி அங்கே இருக்கிற ஸ்லோகம் தகந்தி மிக நிஸ்வாசை விருக்ஷாம் பல்லவதாரிண. ஒரு மரத்தடியிலே இருந்த அங்கிருக்கிற மரங்களுக்கெல்லாம் பல்லவங்கள் இருந்தன, அதாவது கொழுந்துகள் தளிர்கள் இருந்தன. இவள் பெருமூச்சு விட்டால் விஸ்வாசம் என்றால் மூச்சு. தகந்தையும் அந்த மூச்சுகளாலே எரிப்பவள் போல இருந்தார். மரத்தடியிலே இருந்த சீதை நூசிய உஷ்ணம் மூச்சு அந்த மரங்களுடைய தளிர்களை எல்லாம் கொடுத்துவிடும் போல இருந்தது என்று வர்ணிக்கிறார் வால்மீகி. அப்படிப்பட்ட சீதையைத்தான் ஹனுமான் போய் பார்த்தார். அப்படி அவள் இருந்த நிலையிலேதான் ஆஞ்சநேயருக்கும் சீதைக்கும் சங்கமும் ஏற்பட்டது. இதில இருக்கிற நயத்தை வளர்க்கிறார்கள் பிற்காலத்து கவிகள். இந்த வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன நிகழ்ச்சி இருக்கிறது, அதாவது சீதையானவள் தன்னுடைய மூச்சினுடைய உஷ்ணத்தாலேயே மரத்தையே இருக்கிறாள் என்கிற நிகழ்ச்சி. இது அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு பின்னாலே ஹனுமான் இலங்கையே இருக்க போகிறாரே ஊரையே, அந்த நிகழ்ச்சிக்கு இது முன்னோடியான நிகழ்ச்சி, இரண்டுமே எரிச்சல் போடுகிற நிகழ்ச்சி. இந்த இரண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசி பார்க்கிறார். இது பெரிய பாச்சா பிள்ளையினுடைய கைவண்ணம். திருவடி லௌகிக அக்னியாலே ஊரை சுட்டான் இவள் விரகாக்னியாலே அசோகவதிகையை சுட்டாள். இதற்கர்த்தம் இலங்கையிலே கொளுத்தல் என்கிற நிகழ்ச்சி இரண்டு தடவை நடைபெற்றது. முதலிலே சீதை கொளுத்தினாள், பிறகு திருவடி கொளுத்தினாள். திருவடி என்று இங்கே சொல்வது ஆஞ்சநேயரை. சீதை கொளுத்தும் போது வெளியில் இருந்து அவள் நெருப்பை கொண்டு வரவில்லை, தனது மூச்சு காற்றினுடைய வெப்பத்தாலேயே அந்த மரத்தை வாட்டினாள். அவள் முதல்ல பல்லவங்கள் வாடின, அந்த பல்லவதாரிகளான மரங்கள் வாடுவது பல்லவங்கள் மூலமாக நன்றாக தெரிந்தது. ஹனுமானோ அரக்கர்கள் தன்னுடைய வாயிலே இட்ட நெருப்பை கொண்டு ஊர் மொத்தத்தையும் கொளுத்தினார். இப்படி இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் முடிச்சு போட்டு பார்க்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, வெவ்வுயிர்ப்பினுடைய கொடுமையை தெரிவிப்பதற்காக. இதற்கு மேலும் கூட இதை வலுவாக இணைத்து, அதாவது இரண்டையும் ஒன்று சேர்த்து நயத்தை சுவாரஸ்யத்தை மிகுதிப்படுத்தி விரும்பும். நாம் எல்லாரும் வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஸ்லோகத்தை அனுசந்திக்கிறோம். ஹனுமானை
ஸ்தோத்திரம் பண்ணுகிற அஞ்சு ஸ்லோகங்களிலே ஒன்று இது. உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம். இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் சிறந்த கவியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இதிலே பிராசம் என்கிற சப்தாலங்காரம் பலிலம் சலீலம் பிராஞ்சலி ராஞ்சனேனும் என்ற இடத்தில் இருப்பது, அது மாத்திரமில்லாமல் உத்ரேட்சை என்கிற அர்த்தாலங்காரம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. இரண்டு அலங்காரங்களும் ததும்புகின்றன இந்த ஸ்லோகத்திலே. என்ன உத்ரேட்சை என்றால், சீதையினுடைய சோக தீ இருக்கிறதே அக்னி, ஹனுமானுடைய வாழ்வில் தீ இருக்கிறதே பகைவர்கள் என்ற நெருப்பு. இந்த இரண்டை பற்றி தானே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றிதான் இந்த ஸ்லோகமும் பேசுகிறது. சீதை வெவ்வுயிர்த்தால் அப்படி வெவ்வுயிர்க்கும் போது மரத்தினுடைய தளிர் வாடும்படி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்தாரே. அந்த சோக தீயை எடுத்துக்கொண்டு போய் ஹனுமான் அந்த வெறுப்பாலே தான் இலங்கையை எரித்தார் என்று ஒரே போனாக போடுகிறார் இந்த கவி. சந்தேகப்படாமல் தேனைவதாம் தேனைவா என்று ஏவகாரம் போட்டு அதே நெருப்பு தான் இங்கே லங்கையை வைத்துக் கொண்டார் என்று உறுதிபட கூறுகிறார். எதே நெருப்பு? சீதையினுடைய மூச்சுக்காட்டில் இருந்து வந்த நெருப்பு. அந்த நெருப்பை தான் ஹனுமான் கொண்டு போய் லங்கையில வைத்து ஊரை எல்லாம் எரித்தாராம். ஆனால் கதைகளை நாம் என்ன சொல்கிறோம்? ஹனுமானுடைய வாழ்வில் எவனோத்தன் வேறொரு நெருப்பை வைத்தான், அந்த நெருப்பாலே இலங்கையை எரித்தார் என்று. அப்படித்தான் ராமாயணத்திலேயும் இருக்கிறது. ஆனால் இவர் கவி சமஸ்காரத்திலே என்ன சொல்கிறார்? அந்த நெருப்பு எரிந்து எரிக்கவில்லை, அந்த நெருப்பு இதில் ஆரம்பித்தது. ஆனால் உண்மையா ஊரை எரித்து நெருப்பு எது தெரியுமா? சீதையினுடைய மூச்சிலிருந்து வந்த நெருப்பு தான். அதைத்தான் ஹனுமான் கொண்டு போனார் என்று சொல்கிறார். பெரிய ஊர் மொத்தத்தையும் எரிக்கிற வல்லமை சாதாரண நெருப்புகளுக்கு இருப்பதில்லை. பதிவிரதைகளுடைய துயர தீ இருக்கிறதே, அதற்கு மட்டுமே அவ்வளவு சக்தி உண்டு என்று வரலாறு மீண்டும் மீண்டும் காட்டிக் கொண்டிருக்கிறது நமக்கு. பயந்தமை காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் கண்ணகியினுடைய கோபக்கனலானது மதுரை மா நகரையே எரித்து விடுவதாக கூறி அந்த கதை முடிகிறது. அதுபோல லங்கா நகரத்தை எரித்த நெருப்பும் சீதையினுடைய துயர கமலாகத்தான் இருக்கும். அதை அவளிடமிருந்து தான் வாங்கி கொண்டாகணுமா? அது எப்படி தெரியும் என்றால், முதலிலே அவளிடமிருந்து போய் பேசி அவளுடைய துயரத்தை குறைத்து அவள் துயர் தீர்ப்பதை தன்னுடைய பொருட்டாக ஏற்றுக்கொண்டபடியாலே அவளிடமிருந்து சோக தீயை ஹனுமான் வாங்கி கொண்டான் என்று தெரிகிறது. அதற்கு பிறகுதானே ஆஞ்சநேயராலே இலங்கையை எரிக்க முடிந்தது. அதனாலே சீதாவினுடைய ஜெகதாக்னி அவளுடைய விஷ்ணஸ்வாதத்திலிருந்து ஏற்பட்ட அக்னி இருக்கிறது, அதுதான் இலங்கையை எரித்திருக்கும். காமத்தீ புகந்து கதுவ பிரிந்து வாடுகிற தலைவினுடைய மூச்சிலே இருக்கிற வெப்மையை, உஷ்ணத்தை இந்த கவிகள் இப்படி எல்லாம் சித்தரிக்கிறார்கள். அதிகமான உஷ்ணம் என்பதை நல்ல வேளையாக தேசிக நாயகியின் பெருமூச்சிலே இருக்கிற உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் அதனால் கருகி போக அவளுக்கு யார் மீதும் கோபம் ஏற்படவில்லை. ஏற்பட்டால் பொசுங்கி விடுவார்கள். வெவ்வுயிர்ப்பு தனை வலிவை உண்டு. இதே வெவ்வுயிர்ப்பு என்பது நம்மாழ்வார்க்கு ஏற்பட்ட போது அவர் வெவ்வேறு விதமாக அந்த வெவ்வுயிர்ப்பை பற்றி வர்ணிக்கிறார். இது நாலு வரிகள் திருவாய்மொழியில் நாலு வெவ்வேறு பாசுரங்களில் இருந்து. என் செய்கே நெறிநீர் திருவரங்க என்று கும்புகளும் பதியத்திலே, அதே பதியத்திலே வேறொரு பாசுரத்திலே
அழும் தொழும் ஆவியனலதும் உயிர்க்கும். வேறொரு பாசுரத்திலே உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் நின்றிவளே. இன்னொரு இடத்திலே வஞ்சமே என்றும் கை தொழும் தம நெஞ்சம் வேவனடிதுயிர்க்கும் என்று இந்த நாலு பாசுரங்களிலேயும் ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. உயிர்ப்பு என்கிற பதம் நாளிலேயும் வருகிறது. சுவாகத்தை பற்றி விரக வேதனையின் போது இருக்கிற மூச்சை பற்றி ஒரு பாசுரத்திலே வெம் உயிர் உயிர்ப்பு என்று இரண்டு தடவை இருக்கிறது. உயிர்ப்பு என்றால் மூச்சு விட்டு என்று அர்த்தம். உயிர் உயிர்ப்பு என்றால் மூச்சு விட்டு விட்டு என்று அர்த்தம். வெம் உயிர் உயிர்ப்பு என்றால் வெம்மையான மூச்சு விட்டு விட்டு உஷ்ண சுவாசத்தை பண்ணி பண்ணி என்றார். இன்னொரு பாசுரத்திலே அனல வெவ்வுயிர்க்கும் என்கிறது. இன்னொரு பாசுரத்திலே மலங்க வெவ்வுயிர்க்கும் என்று வெவ்வுயிர்க்கும் என்கிற பதம் பொதுவாக இருக்கிறது. வேறொரு பாசுரத்திலே நெடிதுயிர்க்கும் என்று இருக்கிறது. நீண்ட சுவாசம் என்று பெருமூச்சு என்று அர்த்தம். இப்படி வெவ்வுயிர்க்கும் நெடிதுயிர்க்கும் சேர்த்து சம்ஸ்கிருதத்திலே சொல்கிறார்கள் தீர்க்கமுஷ்ணங்க விஸ்வஸ்ய என்று. தீர்க்கமாகவும் ஒரு நிஸ்வாசம், உஷ்ணமாகவும் அதே நிஸ்வாசம். நீண்ட வெம்மை கொண்ட மூச்சு. இப்பொழுது நாலு வரிகள் கேட்டோம் திருவாய் மொழியிலே. நாலிலும் நாலு விளைவுகள் இந்த உஷ்ணமூச்சுக்கு. உஷ்ணமூச்சு என்பதை எப்படி சொல்கிறார் என்று பார்த்தோம். அதனால என்ன ஏற்பட்டது என்பதை நாலிலும் நாலு விதமாக சொல்லியிருக்கிறார் ஆழ்வார். உருகும் என்று போன்றவர்ருகும் என்று பாடம். ஆவி அனல என்று இன்னொன்றோ ஆவி அனல வெவ்வுயிர்க்கும் என்ற இடத்திலே உள்ளம் மலங்கள் உயிர்க்கும் என்று மூன்றாவது கண்ணீர் மிக என்று நாலாவது என்ன தன நெஞ்சம் வேவா என்று நாலாவது வெவ்வுயிர்ப்பதன் காரணமாக நாலு விளைவுகள் ஏற்படுகின்றன என்று ஆய்வார் தெரிவிக்கிறார். உலகத்திலே உஷ்ணத்தின் மூலம் நாம் சாதித்துக் கொள்கிற காரியங்கள் உஷ்ணத்தை பயன்படுத்துகிற விதங்கள் நாலு உண்டு. வெண்ணெயை நெய்யாக உருக்குவது, கரியை தணலாக ஆக்குவது, சுமையை சாம்பலாக ஆக்குவது, சமையல் பண்ணும் பொழுது வேகாத காய்கறிகளை வேக வைப்பது என்று நாலு உதாரணங்கள் பார்த்தோமானால் நாலு உதாரணங்களிலே நாலு வெவ்வேறு பயன்கள் நெருப்பின் மூலம் நமக்கு. இந்த நாலு வகை விளைவுகளுமே ஏற்படுகின்றனவாம் ஆழ்வான் வெவ்வுயிர்ப்பு நெருப்பினாலே. உருக்குவது, நெருப்பை பெருக்குவது, நெருப்பால் கருக்குவது, வேக வைப்பது என்று நாலு. ஆனால் அந்த விளைவுகளுக்கு இலக்கான பொருள்கள் வெவ்வேறு. எது உருகும், எது தணலாகும், எது சிதையும், எது வெந்து போகும் என்று கேட்டால் நாலுக்கும் நாலு வெவ்வேறு பதில்களை சொல்லியிருக்கிறார் ஆய்வறிந்த வரிகளிலே. தானே உருகும், அதாவது அந்த விரக வேதனைப்படுகிற தலைவியே உருகி போவார். தனது ஆவியை பார்க்கும், இதை காண்போருடைய உள்ளத்தை சிதைக்கும், தன்னுடைய நெஞ்சத்தை வேக வைக்கும் என்று. இந்த நாளும் இந்த பாசுர வரிகளில் இருப்பதை பார்ப்பதற்காக நாலு வரிகளையும் முடிந்தவை வேகமாக சேவித்து விடுவோம். என் செய்கேன் எரிவீர் திருவரங்கத்தாய் என்னும் இன்னொன்று அழும் தொழும் ஆவி அனல வெவ்வுயிர்க்கும் மூன்றாவது உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் நாலாவது வஞ்சமே என்றும் கை தொழும் தன நெஞ்சம் வேவுயிர்க்கும். ஆக தான் உருகும், தனது ஆவியை தணலாக்கும், தன்போர் உள்ளத்தை சிதைக்கும், தன்னுடைய நெஞ்சத்தை வேக வைக்கும் இந்த வெவ்வுயிர்ப்பு என்கிற தீர்க்கமானது. வெவ்வுயிர்ப்பது என்பது பற்றி தீபாதேவி பராங்குஷ நாயகி என்று இரண்டு மேற் கதையை இப்பொழுது கேட்டோம். அதற்கு பிறகு ஆய்ப்பாடியினுடைய ஆய்ச்சியர்கள் கிருஷ்ணனுடைய விரகத்தாலே வெவ்வுயிர்ப்பது எப்படி என்பதை மூன்றாவதாக மிக சுருக்கமாக கேட்போம்.
இதற்கென்றே 10 பாசுரங்கள் இருக்கின்றன திருவாய்மொழியிலே. ஆனால் நாம் நினைத்திருப்பன ஒன்றே ஒன்றை பேசப் போகிறோம். வேயுமது தோழினை மெலியுமாலோ என்று ஆரம்பித்தது இந்த திருவாய்மொழி பதிகம். மெலிவு, கண்ணீர் முதலிய பலவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு கூடவே வெவ்வேறுத்தையும் பேசுகிறது. நீ மாடு வைக்க போகிறாயே பெருமாளிடமே கேட்கிறாள். ஆய்ச்சிப்பெண் அப்போது ஏற்படும் பிரிவுகள் கூட எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கதறுகிறார்கள் அவர்கள். அப்பொழுது வெவ்வுயிர் கொண்டு என்று ராமருடைய பிரிவாலே சீதை கொளுத்தியது கொளுத்தே சீதையுடைய பிரிவை தாங்காமல் ராமரும் ஜரமடைந்தார் என்கிறார் வால்மீகி. யுத்தகாண்டத்திலே தம்பி லக்ஷ்மணனிடம் ராமர் சொல்கிறார், ராத்திரி திவம் சரீரம் மே ரஹ்யதே அவகாஹ்யார்ணவம் சத்யே சௌமித்ரே பவதா வினா ஏவம் ச பிரஜ்வலம் காமஹ என்னுடைய சரீரமானது மதனாக்னா காமத்தீயாலே தஹ்யதே எரிபடுகிறது. என்ன பண்ண வேண்டும் என்று தோணுகிறது என்றால் சமுத்திரத்துக்குள்ளே போய் அங்கேயே தூங்கிவிடலாம் என்று பார்க்கிறேன். அவகாசம் படிக்கிறேன் எதனால் என்றால் தண்ணீருக்குள் படித்துக் கொண்டாலாவது இந்த எரிகிற காமமானது என்னை பார்க்கிறேன் என்கிறான் ராமன். தெரிகிறது விரக வேதனை என்று என்பது ஆண் பெண் என்று இதுசாரா இருக்கும் பொதுதான். அப்படியானால் காதல் பொதுவாக இருக்கும். ஆணாக இருக்கும் தேசிகர் பெண்ணாக நாயிகா பாவம் ஏற்க வேண்டிய தேவையே இல்லையே, ஆணாக இருந்து கொண்டே காதலிக்கலாமே என்றால் அதற்கு பதிலாக ஒரு ஸ்லோகம் நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களில் எடுத்து காட்டுகிற ஸ்லோகம், சுவாமி ஆத்மத்வசேஷித்வ என்று அதற்கப்பட்ட சம்பந்தியாக தாசத்வம் இருக்கும் பொழுது சுவாமித்வம் என்பது அவனுக்குரியதே, தாசத்வம் என்பது நமக்குரியது. அதே போல ஆத்மத்துவம் என்பது அவனுக்கும் தேகத்துவம் என்பது நமக்கும். அதாவது நாம் சரீரம் அவன் சரீரி ஆத்மா. அதே போல சேஷித்வம் என்பது அவனுக்கும் அதன் பற்றி சம்பந்தியான சேஷத்துவம் என்பது நமக்கும் ஏற்பட்ட பண்புகள். இது போலேதான் இன்னொன்றும் இருக்கிறது, ஸ்வம் என்பது அவனுடையது, ஸ்ரீத்வம் என்பது நம்முடையது. ஆண்மை என்றால் அது அவனுடைய பண்பு, பெண்மை என்பது நம்முடைய பண்பு. எப்படியானால் சுவாமித்வ தாசத்திலே நமக்கு நானே கூட சில பேருக்கு சுவாமியாக இருக்கலாம், இருந்தால் கூட இது பாதிகமான சுவாமித்துவம் அவனுக்குத்தான் நமக்கு தாசத்துவம் நமக்குத்தான் என்று ஒப்புக்கொள்கிறோமோ, அதே போல நாம் இப்பொழுது ஆணாக இருந்தாலும் கூட பொமுஸ்வம் என்பது அவனுடைய பண்பு, ஸ்ரீத்வம் என்பது நம்முடைய பண்பு என்பது ஒப்புக்கொண்டாக வேண்டும். இந்த பஜனப்படி பெருமாள் ஒருவரே புருஷர், நாம் எல்லாரும் பெண்டுகள். அவர் சுவாமி, நாம் தாசர். அவர் ஆத்மா, நாம் சரீரம். அவர் சேஷி, நாம் சேஷர் என்றெல்லாம் சொல்வது போல அவர் ஆண், நாம் பெண்கள் என்பதையும் உணர வேண்டும். இதை உணர்ந்தபடியாலே பராமுக பரகாலர்களை பின்பற்றி தேசிகரும் கூட நாயிகா பாவம் அடைந்து இந்த முகத்தை அறியிருக்கிறார். எனவே பெண்களுக்கான குறிவித்து ஆறு வகைகளிலே வெளிப்படுவதை இந்த ஒரு வரியிலே பாடினார். இதுவரை கண் பணியாவேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் என்று ஆறு விகாராவஸ்தைகளை புரிந்து கொண்டோம். இனி அடுத்த அலசல்
இந்த ஆறு மட்டுமா வேறு கூட உண்டா என்பது. வேறு பல உண்டு இருப்பதே ஆண்டாளுடைய வேறொரு பாசுரத்திலே காண்கிறோம். அந்த பாசுரம் இதோ: வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானநிலாமை எழுப்பும் உன்னலுறாமையும் உள்வெளிவும் இந்த ஆதிபாசுரத்திலே சொன்ன ஆறு வண்ணந்திரிவு என்று ஆரம்பித்து சொன்ன ஆறுமே மும்முனை சொன்ன ஆறிலிருந்து கண்தனியாக இருக்கும் என்று ஆரம்பித்து சொன்ன ஆறிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. இந்த ஆறு இங்கு அத்தியாத்திருமொழியிலே எந்த ஆறு என்றால் உடலிலே நிறம் மாறி போவது இதை கசலை என்று சொல்வார்கள். இரண்டாவது மனம் உறுதியிழந்து குழைந்து போவது. மூன்றாவது மானங்கிற்கு போவது. நாலாவது வாய் வெளுத்து போவது. அஞ்சாவது அன்ன துவேஷம் ஏற்படுவது. ஆறாவது அறிவு குன்றுவது என்று ஆறு அறிகுறிகள் இவளுடைய வியாதிக்கு இவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மும்மணி கோவையிலோ கண்ணீர் விடுவது, உயர்வை, மயிர்கூட்டு, நடுக்கம், வெட்கம், சிடுமூச்சு என்று வேறு ஆறு அறிகுறிகள். இதே விரக வேதனை. இந்த ஆறும் அந்த ஆறுமாக பனிரெண்டு தவிர மேலும் கூட சில இருக்கும் போல் இருக்கிறது. மயக்கம், தளர்ச்சி, மெக்கொசி, தலைதல் என்று எத்தனையோ சொல்கிறார்கள். ஆனாலும் கூட பசலை நோய் என்பதை வண்ணம் திருவி என்பதை அடக்குவது போல இந்த பனிரெண்டுக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி விடலாமோ என்னவோ. நமக்கு அது இப்போது முக்கியமில்லை. பலவாறு என்பது மட்டும் இருக்கும். அடுத்து கொஞ்சம் இலக்கியனைய சாரத்தம் பத பிரிப்பு சாரத்தியங்கள் ரெண்டு கேட்க போகிறோம். ஒன்று, இதே மாதிரி பிரிவு துயரின் அறிகுறிகளை அடுக்கி கூறுகிற வேறொரு ஆண்டாள் பாசுரத்தில் இருக்கிறது. அந்த பாசுரம்: கஞ்சை காய்ந்த கருவில்லி கடை கண்ணின் முன் சிறை போலால் நெஞ்சூடுருவதே உண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை. இதிலே ஒரு தாக்குதல் நடக்கிறதா? தாக்கப்பட்டவள் ஆண்டாள், தாக்கியவன் கண்ணன். அவன் தாக்குவதற்கு பயன்படுத்திய ஆயுதம் அவனுடைய கடை கண். கடை கண் என்னும் சிறை கோலால், சிறை என்றால் சிறகு, சிறுகளுக்க கோல், அம்புகளுக்கெல்லாம் பத்திரம் இருக்கும். அதாவது சிறகு இருக்கும் ஒரு கோல். இவன் தன்னுடைய கண்ணிலிருந்து அம்பை விட்டான் சிறை கோல். அது இவள் மேல் வந்து பாய்ந்தது. கருவில்லி என்ற பதம், வில்லிலிருந்து தானே அம்பு வரும். இவனுடைய கடைக்கண் எந்த வில்லிலிருந்து வந்தது என்று கேட்டால் அதற்கு வியாக்கியானத்திலே சொல்கிறார்கள், அவனுடைய புருவமே வில்லு போல விளைந்திருக்கிறது அல்லவா, அதனாலே புருவம் என்கிற வில்லை கொண்டவன் கடைக்கண் என்கிற அம்பை எழுதினான் என்று. அதனாலே என்ன ஏற்பட்டது? போனது, தளர்ந்து போனது, முறிந்து போனது. இதெல்லாம் வேதனையினுடைய விதங்கள். இஞ்சை ஊடுருவி கொண்டு போய்விட்டது அந்த சிறை கோல் என்பது. விழுந்து அதன் வெளியே உள்ளே புகுந்து உருவிவிட்டது. இப்பொழுது என்ன காலத்திற்கு விசாரம் என்றால், இந்த நின்றுவே உண்டு என்பதிலே பதம் பிரிப்பது எப்படி, பதம் சேதம் எப்படி என்று விசாரம். நெஞ்சு ஊடு உருவ வேவுண்டு என்று சிலர் பிரிக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் கடைசி பதத்திலே வேவுண்டு என்பதற்கு பதில் கே உண்டு என்று பதம் பிரிக்கிறார்கள். இரண்டுக்கும் இலக்கணம் இடம் கொடுக்கிறது. நன்னூலிலே ஏனை உயிர்வை இவ்வும் என்று சொல்கிற சூத்திரத்தின்படி பார்த்தால் ஏ உண்டு என்று பிரித்தாலும் தந்தியிலே வே உண்டு என்று ஆகிவிடும். பகாரம் உழைத்துவிடும். இரண்டு விதமாகவும் பிரிக்கலாம். பதவுரையிலே வே உண்டு வெந்து என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்.
இது பொருந்தும் என்றால் மும்மணி கோவையிலே கூறி வேர்க்கும் என்றும் உயிர்க்கும் என்றும் கூறிய வெப்பத்தினுடைய மிகுதியை வே உண்டு என்று கூறினார். ஆனால் நாம் எல்லாரும் விரும்பி பாராட்டுகிற நாட்டேரி சுவாமியினுடைய திவ்ய பிரபந்த பதிப்பிலே கே உண்டு என்று பதம் விரித்திருக்கிறார்கள். அர்த்தம் வேறாகிறது. ஏ உண்டு என்ற பிரிப்பிலே கடைக்கண் என்னும் கோவை ஏவியவன் கண்ணன் அவனால் ஏவப்பட்ட கோல் ஆண்டாளுடைய நெஞ்சிலே பாய்ந்தது, ஆகையாலே ஏ உண்டவள் இவள். அப்படி ஏ உண்டது தளர்ச்சிக்கும் முறிவுக்கும் காரணமாயிற்று என்று அர்த்தம் ஒட்டி வருகிறது. கோலால் வெந்து போய் என்று பதவுரையில் இருந்தாலும் கோல் என்பது நெருப்பா என்ன, கோலாலே வெந்து போவானேன் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கும் மேலாக ஏவுண்டதன் ஏற்றம் என்று வியாக்கியானத்திலே காண்கிறோம். இந்த காரணங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் ஏவுண்டு என்ற பதத்திற்கு நாம் ஆதரிப்போம். இதே உருவ வேவுண்டு என்ற பதத்துக்கு வேவுண்டு என்ற பதம் சேதம் பண்ணி கிடைக்கும் அர்த்தம் கூட பொருந்துகிறது என்பதாலே நாம் அதிகப்படியாக அதையும் ஏற்றுக்கொள்வோம். இதே போல இன்னொன்று உள்ளம் மலங்கதர்முயிர்க்கும் கண்ணீர் மிக என்று திருவாயூர் வரியை ஏற்கனவே கேட்டோமே, அங்கே எப்படி பதச்சேதம் பண்ணலாம்? வெவ்வுயிர்க்கும் என்றால் வெப்பத்துடன் மூச்சுடன் என்று அர்த்தம் சொல்லி மும்மணி கோவையிலே இதே வெவ்வுயிர்க்கும் என்ற பதத்துடன் தடுப்பேற்படியும் ஏற்கனவே கேட்டோம். இப்போது தோல்வி பதத்தை வேறு விதமாக பிரிக்கலாமா என்று மலங்க எவ்வுயிர்க்கும் என்று கூட பிரிக்கலாம் போல இருக்கிறது. இவளுக்கு மட்டும் இல்லாமல் இவளுடைய தோழிமார்கள் அன்னைமார்கள் இதை பார்க்கிற மற்றவர்கள் முதலில் எல்லாருக்குமே இவள் படும் அவஸ்தையாலே உள்ளம் மலங்க கண்ணீர் வருகிறது என்று அர்த்தம் கிடைக்கும். அப்படி பிரித்தார். இதுவும் நல்ல அர்த்தம்தான். ஆயினும் எவ்வுயிர்க்கும் என்ற பத பிரிவினையை மட்டுமே பூர்வர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாலே அதையே நாம் அதிகமாக ஆதரிக்கிறோம். இதுவரை பிரிவு துயரால் தலைவிப்படுகிற அவஸ்தையிலே ஆறு வகைகள் மும்மணி கோவையில் சொன்னவை. பராங்குஷ நாயகியும் இதற்கு முன் கட்ட அவஸ்தைகள் தான் இந்த ஆறுமே என்பது உள்பட கண் பணியாவேற்கும் முகிர்க்கும் எதிர்விதிர்க்கும் என்ற வரியிலே பொழுந்துள்ள கருத்துக்களை நாம் கேட்டு முடிந்தோம். அடுத்த வாரம் இந்த பாசனத்தினுடைய கடைசி வரி பார்க்கின்றவர்க்கிது நாம் என் கொல் என்று பயிலுவமே இந்த வரியில் உள்ள அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். தீரார் தொகுப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.